நவம்பர் பதினாறாம் தேதி இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலின் இரண்டு முக்கிய போட்டியாளர்கள் இலங்கையின் பிரபலமான இரண்டு அரசியல் குடும்பங்களின் வாரிசுகள் முன்னாள் அதிபர் மஹிந்தா ராஜபக்சவின் சகோதரர் கோட்டபய ராஜபக்ச மற்றும் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசாவின் மகன் சஜித் பிரேமதாசாவும் இந்த தேர்தலின் இரண்டு முக்கியமான போட்டியாளர்களாக திகழ்கின்றனர் முப்பத்தைந்து வேட்பாளர்கள் இந்த அதிபர் தேர்தலை எதிர்கொண்டாலும் போட்டி இந்த முக்கியமான இருவரிடம் மட்டுமே இருக்கிறது இலங்கையில் எழுபது சதவிகித மக்கள் சிங்களம் மக்களாக இருக்கின்றனர் இலங்கையில் தமிழர்கள் பதினைந்து சதவிகிதம் இருக்கின்றனர் இஸ்லாமியர்கள் பத்து சதவிகிதம் இருக்கின்றனர் இந்த இஸ்லாமியர்கள் தமிழ் பேசுபவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களை தமிழர்களாக கொள்வதில்லை இவர்கள் இலங்கை சோனகர்கள் அல்லது இலங்கை முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுவார்கள் பதவியில் இருக்கும் அதிபரோ பிரதமரோ எதிர்க்கட்சி தலைவரோ அதிபராக போட்டியிடாமல் இருப்பது இதுவே இலங்கை சரித்திரத்தில் முதல் முறை மஹிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை அதிபராக இருந்த சமயத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் கோட்டபய ராஜபக்ஷ இவர்கள் இருவரையும் ஒரு தரப்பு மக்கள் ஈழப்போரை முடித்து வைத்ததற்காக பாராட்டினாலும் இலங்கை தமிழ் சமூகத்தினர் இருவரையும் ஈழப்போரில் தமிழ் இன படுகொலைக்கு காரணமானவர்கள் என்று கருதுகிறார்கள் இது பெரிதளவில் தேர்தலின் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழர்கள் அதிகமாக வாழும் கிழக்கு மாகாணத்தில் மஹிந்த ராஜபக்ஷா பெரிதளவில் வாக்குகளை இழந்ததுதான் அவரது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது தமிழ் தேசிய கூட்டணி கோட்டபய ராஜபக்சாவை எதிர்த்து சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு அளித்துள்ளதாலும் தமிழ் மக்கள் ராஜபக்ச சகோதரர்கள் தமிழ் இன படுகொலைக்கு காரணமானவர்கள் என்று கருதுவதாலும் இலங்கை தமிழர்களில் பெரும்பான்மையோர் பிரேமதாசாவிற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் கோட்டபய ராஜபக்சா மீது பல ஊழல் வழக்குகள் இருக்கும் காரணத்தினாலும் பலர் பிரேமதாசாவை தேர்ந்தெடுக்க விரும்புகின்றனர் பிரேமதாசா எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத தலைவராவார் தற்போதைய அரசில் வீட்டு வசதி அமைச்சராக இருக்கும் பிரேமதாசா சிறப்பாக செயல்பட்டவர் பல ஏழை மக்களுக்கு குடி வழங்கிய நல்ல பெயரும் அவருக்கு இருக்கிறது இதனால் அவர் வறுமை ஒழிப்பு என்ற கருத்தியலில் பிரச்சாரம் செய்வது இவருக்கு பெரிய பலம் கோட்டபய ராஜபக்ஷா மீது பல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் பலர் அவரை அதிபராக வேண்டும் என்று கருதுகின்றனர் இதில் பெரும்பான்மையோர் சிங்களம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் மக்களிடம் எதிர்ப்பு இருந்தாலும் ஈழம் போரை பாதுகாப்பு அமைச்சராக முடித்து வைத்ததால் கோட்டபய ராஜபக்ஷாவிற்கு சிங்களம் மக்களிடையே பெரிய அளவில் ஆதரவு உள்ளது போரிற்கு பிறகு பத்து வருட காலம் அமைதியை சந்தித்த இலங்கை இந்த வருடம் ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் தினம் குண்டு வெடிப்புகளால் கதி கலங்கியது இதனால் இலங்கை மக்கள் பலருக்கு தேசிய பாதுகாப்பு மீது பெரிய அளவில் முக்கியத்துவம் அளிக்க தொடங்கியுள்ளனர் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஈழப்போரை முடித்து வைத்த கோட்டபய ராஜபக்சவை தேர்ந்தெடுக்க விரும்புகின்றனர் ராஜபக்சவை தமிழ் சமூகத்தில் பலர் எதிர்த்தாலும் சிலர் அவர் ஆட்சிக்கு வந்தால் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் என்று கருதுகின்றனர் தேசிய அளவில் தமிழர்கள் பிரேமதாசாவிற்கு ஆதரவாக இருந்தாலும் சில உள்ளூர் தமிழர்கள் கோட்டபய ராஜபக்சாவை ஆதரிக்கின்றனர் உள்ளூர் அளவில் இஸ்லாமியர்களுடன் பிரச்சனை இருக்கும் தமிழர்கள் ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று கருதுகின்றனர் தமிழர்களில் சிலர் ராஜபக்சாவிற்கு வாக்களித்தால் பெரும்பான்மை தமிழ் சமூகம் கோட்டபய ராஜபக்சவை எதிர்த்து பிரேமதாசாவிற்கு ஆதரவளிப்பார்கள் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை ஈஸ்டர் தினம் குண்டுவெடிப்புகளில் இருந்து நாடு இன்னும் மீண்டு வரவில்லை இந்த வெடிப்புகளின் தாக்கம் இன்னும் அந்த நாட்டு மக்களிடம் உள்ளது இந்த குண்டுவெடிப்பில் இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இறந்தனர் இலங்கையின் பொருளாதாரம் சுற்றுலா துறையை அதிகம் சார்ந்துள்ளது இந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு இலங்கையில் சுற்றுலா பாதிக்கப்பட்டதால் அங்கு பொருளாதாரத்தின் வலிவு குறைந்துள்ளது இதனால் கோட்டபய ராஜபக்ஷா ஆட்சிக்கு வந்தால் அவர்களது நிலைமை மேம்படும் என்று பலர் கருதுகின்றனர் மஹிந்த ராஜபக்சா அதிபராக இருந்த சமயத்தில் இலங்கையின் முஸ்லிம்கள் பல வன்முறைகளை சந்தித்ததால் அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷாவின் சகோதரர் கோட்டபய ராஜபக்சாவிற்கு வாக்களிக்க விரும்பவில்லை அதே நேரத்தில் பல இஸ்லாமியர்கள் பயங்கரவாத குழுக்கள் நோக்கி செல்வதால் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அரசு இஸ்லாமியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தது இதனால் இஸ்லாமியர்களில் பலர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கட்சியிலிருந்து அதிபர் வேட்பாளராக போட்டியிடும் பிரேமதாசாவிற்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்றும் பேசப்படுகிறது இதனால் இஸ்லாமியர்கள் வாக்குகள் எந்த பக்கமும் போகலாம் என்ற நிலைமை உருவாகியுள்ளது இதன் காரணமாக இலங்கையில் பத்து சதவீதம் இருக்கும் இஸ்லாமியர்களின் வாக்குகள் தேர்தல் முடிவை தீர்மானிப்பதில் பெரிய பங்களிக்கும் நாம் இந்த காணொலியில் பார்த்த பல காரணங்களால் இலங்கை தேர்தலில் கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் சஜித் பிரேமதாசா ஆகிய இருவருக்கிடையே கடும் போட்டி நடக்கும் என்று கருதப்படுகிறது